அனைவருக்கும் வணக்கம். ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் புவியியல் இரண்டாவது பாடம் நிலத்தோற்றங்கள். கற்றல் நோக்கங்கள்: ஆறுகளினால், பனியாறுகளினால், காற்றோட செயல்பாடுகளால், கடல் அலைகளின் செயல்பாடுகளாக உருவாகிற இல்லைன்னா தோற்றுவிக்கப்படுற நிலத்தோற்றங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அறிமுகம்: நிலத்தோற்றங்கள் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. புவியோட மேற்பரப்பானது மலைகள், பீடபூமிகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் போன்ற எண்ணற்ற வகையான நிலத்தோற்றங்களுடன் காணப்படுகின்றன. பாறை கோளத்தின் சில பகுதியில் வந்து கரடுமுரடாக இருக்கும் மற்றும் சில பகுதி வந்து சமநிலமாக இருக்கும். நிலத்தோற்றங்கள்: புவியோட மேற்பரப்பில் பாறைகள் உடைந்து மற்றும் சிறு சிறு கற்களாகவும் துகள்களாகவும் சிதறுவது பாறை சிதைவுன்னு சொல்கிறோம். நம்ம நீர், காற்று, பனி மற்றும் கடல் அலைகள் என பல்வேறு காரணிகளால் புவியோட மேற்பரப்பு தொடர்ந்து அடித்து செல்லும்போது அரித்தல் ஏற்படுகிறது. அரித்தல் மற்றும் படிதல் செயல்முறைகளால் புவியின் மேற்பரப்பில் பலதரப்பட்ட நிலத்தோற்றங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. ஆறு: ஆறு வந்து ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றும் இடத்திலிருந்து முகத்துவாரம் வரை ஓடுகின்ற நீரை தான் நம்ம ஆறுன்னு சொல்கிறோம். ஆறுகள் வந்து மலையில் இருந்தோ இல்லைன்னா குன்றிலிருந்தோ உற்பத்தி ஆகும். ஆறு தோன்றும் இடத்தை வந்து நம்ம ஆற்றோட பிறப்பிடம்னு சொல்கிறாம, ஆறு ஒரு ஏரியிலோ கடலிலோ அல்லது பேராளியிலோ கலக்கும் இடத்த ஆற்றோட முகத்துவாரம்னு நம்ம சொல்கிறோம். ஆற்றில் வேகமாக ஓடும் நீரானது பள்ளத்தாக்கை செங்குத்தாக என்ன செய்யும், அரித்து ஆழமாக்கும். இந்த பள்ளத்தாக்கை நம்ம வந்து குறுகிய படுகை உடையதாக வி வடிவில் காணப்படும். இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா வி வடிவ பள்ளத்தாக்குன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ துணை ஆறு அப்படின்னா என்னென்னா, ஒரு முதன்மை ஆற்றோட இணையும் அல்லது ஆற்றினில் பாயும் ஒரு நீரோடை அல்லது ஒரு ஆறு. கிளையாறு அப்படின்னா என்னென்னா, ஒரு முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து விலகி செல்கிற ஆறு தான் வந்து கிளையாறு. நீரானது ஒரு செங்குத்து பாறையின் வன் சரிவின் விளிம்பில் அருவியாக வீழ்வதை நீர் வீழ்ச்சி எனலாம். மென்பாறைகள் வந்து அரிக்கப்படுறதுனால நீர்வீழ்ச்சி தோன்றுகிறது. தமிழ்நாட்டில் சிற்றாற்றின் குறுக்கே உள்ள குற்றால நீர்வீழ்ச்சி இதுக்கு உதாரணம். தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டில் காணப்படுற ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி தான் உலகத்திலே உயரமான நீர்வீழ்ச்சி ஆகும். வட அமெரிக்காவில் கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எல்லையில் உள்ள நயாகரா நீர்வீழ்ச்சி மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள ஜாம்பியா மற்றும் ஜிம்பாபே நாடுகள் எல்லையில் உள்ள விக்டோரியா நீர்வீழ்ச்சி வந்து இதுக்கு முக்கியமான நீர்வீழ்ச்சிகளாகும். நீர்வீழ்ச்சியின் கீழ்ப்பகுதியில் குழி உறுதல் காரணமாக ஏற்படுற ஒரு பெரும் பள்ளத்தை தான் பள்ளத்தோட வீழ்ச்சியை தான் உட்பாய் தேக்கம்னு நம்ம சொல்கிறோம். ஆறானது சமவெளி பகுதியை அடையும் போது அது சுழன்று பெரிய திருப்பங்களுடன் செல்வதால் தோன்றும் பெரிய வளைவுகள் வந்து ஆற்று வளைவுகள் எனப்படுகின்றன. உதாரணம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் சேத்தியாத்தோப்பு அருகே வெள்ளாற்று வெள்ளாறு வந்து இதுக்கு உதாரணம். இதில் படம் போட்டிருக்காங்க, ஆற்று வளைவு எப்படி இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆற்றோட வளைவுகள் வந்து இரு பக்கங்களாலேயும் தொடர்ந்து அரித்தல் மற்றும் படிதல் ஏற்படுறதுனால ஆற்றோட வளைவின் கழுத்து பகுதியில் வந்து குறைஞ்சு வருகின்றன. நாளை அடைவில் அந்த ஆற்றோட வளைவு ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியா அது உருவாகுது. இதைத்தான் குதிரை குழம்பு ஏரி என்று நம்ம அழைக்கிறோம். எல்லா இதுக்கும் நம்ம படத்தின் மூலம் அதில் படம் வந்து படத்தில் எல்லாமே இருக்குது. ஆசியா மைனர் எந்த நாடுனா துருக்கி. துருக்கி என்ற இடத்துல ஒரு மியான்டர் ஆற்றின் பெயரின் அடிப்படையில் ஆற்று வளைவு என்று சொல் ஏற்பட்டது. காரணம், இந்த ஆறு அதிக திருப்பங்களுடன் மற்றும் அதிக வளைவுகளுடன் ஓடுகின்றன. ஆறு வந்து தன் கரைகளை தாண்டி நிரம்பி வழிகின்றது. இதனால் ஆற்றின் அண்டை பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. இந்த வெள்ளப்பெருக்கானது மென்மையான மண் மற்றும் இதர பொருட்களை அடுக்குகளாக படிய வைக்கின்றன.
இவை வந்து வண்டல் படிவுகள் எனப்படுகிறது. இதனால் வளமான சமதள வெள்ளச்சமவெளி உருவாகிறது. இவ்வாறான உயர்ந்த ஆற்றங்கரைகளை நம்ம என்ன சொல்கிறோம்னா லெவிஸ் அல்லது உயர் அணை எனப்படும். ஆறு வந்து கடலை அடையும் போது ஆற்று நீரின் வேகம் வந்து குறைஞ்சு விடுது. குறைகிறதுனால ஆறு பல பிரிவுகளாக பிரிந்து செல்கிறது. இவை நம்ம என்ன சொல்கிறோம்னா கிளையாறுகள்னு சொல்கிறோம். ஒவ்வொரு கிளையாறுகளும் தனிப்பட்ட முகத்துவாரங்களை உருவாக்குது. அனைத்து முகத்துவாரங்களின் படிவுகளும் ஒருங்கிணைந்த டெல்டா எனப்படும் களிமுக பகுதியை ஏற்படுத்துகின்றது. அடுத்து பனியாறு. பனியாறு என்பது மலைச்சரிவில் ஈர்ப்பு விசையின் காரணமாக மெல்ல நகரும் பனிக்குவியல் ஆகும். இது வந்து மலை பனியாறு அல்லது பள்ளத்தாக்கு பனியாறு என்றும் கண்ட பனியாறு என ரெண்டு வகைப்படுது. கண்ட பனியாறு அப்படின்னா என்னென்னா கண்ட பகுதியில் பெரும் பரப்பில் பரவி காணப்படும் அடர்ந்த பனிப்படலை தான் கண்ட பனியாறுன்னு சொல்கிறோம். உதாரணம் வந்து அண்டார்டிகா மற்றும் கிரீன்லாந்து. மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாறு அப்படின்னா மலையிலிருந்து பள்ளத்தாக்கு நோக்கி நகரும் பனியாறு வந்து பள்ளத்தாக்கு பனியாறுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ முன்னர் அமைந்துள்ள ஆற்று போக்குகளை பின்பற்றி பள்ளத்தாக்கு பனியாறு செல்கின்றது. இந்த செங்குத்தான பக்கங்களால் சூழப்படுது. எடுத்துக்காட்டு இமயமலை பகுதி மற்றும் ஆல்ப்ஸ் மலைப்பகுதி. இது எதுக்கு உதாரணம்னா மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாறுக்கு வந்து எடுத்துக்காட்டு. அடுத்து மலைச்சரிவில் பனி அரிப்பால் சறுக்குகள் ஏற்படுகின்றன. சறுக்குகள் என்பது பனியாறுகளால் பாறைகளின் மீது ஏற்படுத்தும் கை நாற்காலி போன்று பள்ளத்தாக்கு ஆகும். இதோட எல்லா பக்கமும் செங்குத்தாகவும் தலைப்பகுதி செங்குத்து சுவர் போன்று உள்ளது. எடுத்துக்காட்டு ஸ்காட்லாந்தில் உள்ள ஹாரி சர்க் மற்றும் ஜெர்மனியில் உள்ள ஹார்க் சர்க். பனி உருவாகும்போது சர்க்கானது நீரால் நிரப்பப்பட்டு அழகான ஏரிகளாக மலைப்பகுதிகளில் உருவாகின்றன. இந்த ஏரிகளை வந்து டான் ஏரி என்று நம்ம அழைக்கிறோம். இரண்டு ஷார்க்குகள் ஒன்று என்று நொறுக்கி அரிக்கப்படும் போது இதற்கு முன்னர் அமைந்த வட்டமான நிலத்தோற்றம் வந்து குறுகிய மற்றும் மலைச்சரிவான பக்கங்களோட கூடிய முகடுகளாக மாறுது. இந்த முகடுகளை அரட்டுகள் என்ற கத்திமுனை குன்றுகளாக உருவெடுக்குது. யூ வடிவ பள்ளத்தாக்குங்கிறது பனியாற்றின் பக்கவாட்டு மற்றும் செங்குத்து அரிப்புனால் ஏற்படுற ஆழப்படுத்துதல் மற்றும் அகலப்படுத்தல் மூலம் உருவாகுது. பனியாற்றினால் கடத்தப்படும் பெரிய மற்றும் சிறிய மணல் மற்றும் மண்டல் ஆகியன படிய வைக்கின்றன. இதை வந்து நம்ம பனியாற்று மொரைன்கள் எனப்படுறோம், மொரைன்கள்னு நம்ம அழைக்கிறோம். காற்று. பாலைவனத்தில் அரிப்பு மற்றும் படிதல் செயல்முறைகளை வேகமாக செயல்படுத்துகிற காரணி காற்று தான். காளான் பாறைகள் எங்கே இருக்குன்னா பாலைவன பகுதிகளால் காளான் வடிவ பாறைகளை நம்ம பார்க்க முடியும். இதுதான் காளான் பாறைகள். ஒரு தனித்து விடப்பட்ட எஞ்சிய குன்று வட்டமான தலைப்பகுதியுடன் நிற்கும் ஒரு தூண் போன்ற காட்சி அளிப்பது காற்று அரிப்பு தனி குன்றுகள்னு அழைக்கப்படுது. எடுத்துக்காட்டு தென் அமெரிக்காவில் உள்ள கலகாரி பாலைவனத்தில் காணப்படும் காற்றரிப்பு தனி குன்றுகள். இது தென் அமெரிக்காவில் கலகாரி பாலைவனத்தில் இருக்குது இந்த காற்றரிப்பு தனி குன்றுகள். காற்று வீசும்போது மணலை ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு கடத்துது. காற்றின் வீசு நிற்கும்போது மணலானது உயரம் குறைவான குன்றுகள் போன்று படிய வைக்குது. இந்த படிவுகளை மணல் குன்றுகள்னு நம்ம அழைக்கிறோம். பிறைச்சந்திர தோற்றத்துடன் கூடிய மணல் மேடுகளை வந்து பிறை வடிவ மணல் குன்றுகள்னு நம்ம அழைக்கிறோம். மணல் துகள்கள் வந்து மிக லேசாகவும் மற்றும் எடை குறைவாகவும் இருக்கும்போது காற்று நீண்ட தொலைவிற்கு கடத்தி செல்கிறது. இந்த மாதிரி கடத்தப்படுற மணல் வந்து ஒரு பெரும் பரப்பில் படிவதை காற்றடி வண்டல் படிவுகள்னு அழைக்கிறோம்.
வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் வந்து கோவை பாலைவனத்தில் இருந்து கடத்தப்பட்டவை ஆகும். அடுத்து கடல். நிலப்பகுதி அடுத்து அல்லது ஒட்டியோ காணப்படும் பெரும் நீர்ப்பரப்பு என்ன செய்யுதுன்னா கடற்கரை எனப்படுகிறது. கடலோர எல்லை வந்து கடல் நீரும் நிலமும் சந்திக்கின்ற இடமாகும். இது கடற்கரை என அழைக்கப்படுகிறது. கடல் அலைகள்னால கடல் அலைகளின் அரிப்பினாலும் மற்ற படிதலாலும் பலவகைப்பட்ட கடலோர நிலப்பரப்புகள் உருவாகுது. கடற்கரை அடுத்துள்ள நிலம் செங்குத்தாக உயர்ந்து காணப்படும் பொழுது அலைகளோட மோதல்னாலையும் அரிப்புனாலையும் கடலை நோக்கி காணப்படும் செங்குத்து பாறை வந்து தான் கடல் ஓங்கல் எனப்படும். கடல் அலைகள் வந்து தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் போது பாறைகளில் விரிசல் ஏற்படுது. காலப்போக்கில் வந்து பெரிய மற்றும் பரந்த விரிசல்களாக மாறுது. இதனால் செங்குத்து பாறையில் குகை போன்ற வெற்றிடம் உருவாக்குது. இதை வந்து கடற்குகைகள்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே படத்தின் மூலம் வந்து புக்கில் விளக்கியிருக்காங்க. கடல் குகைகளில் உட்குழி பெரிதாகும் போது குகையின் மேற்கூரை வந்து மட்டும் எஞ்சி நின்று கடல் வளைவுகளை வந்து தோற்றுவிக்குது. கடல் அலைகள் வந்து மேற்கூரையை அரிக்கிறதுனால பக்கச்சுவர்கள் மட்டும் எஞ்சி நிற்கிறதுனால இந்த சுவரை வந்து நம்ம கடல் தூண்கள் என்று நம்ம அழைக்கிறோம். கடல் அலைகள்னால மணல் மற்றும் சரளைகள் படிந்துள்ள கடலோர பகுதியை வந்து கடற்கரைன்னு நம்ம அழைக்கிறோம். ஏறக்குறைய கடற்கரைக்கு இணையாக கடல் நீள்வட்ட வடிவில் படைந்துள்ள மணல் அல்லது சேறு மணல் திட்டுகள்னு நம்ம சொல்கிறோம். உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலத்தில் தெற்கில் காணப்படும் மியாமி கடற்கரை தான் ஆகும். இரண்டாவது நீண்ட கடற்கரை எங்கே இருக்குன்னா சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை தான் இரண்டாவது நீண்ட கடற்கரை. கடற்கரையிலிருந்து பகுதியாகவோ அல்லது முற்றிலுமாக பிரிக்கப்பட்ட ஆழம் குறைவான நீர்த்தேக்கம் வந்து காயல்கள் அல்லது உப்பங்கழிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு ஒடிசாவில் உள்ள சிலிக்கா ஏரி, அடுத்து தமிழ்நாட்டில் பழவேற்காடு ஏரி, கேரளாவில் உள்ள வேம்பநாடு ஏரி இதற்கு உதாரணம். படத்தில் கை